ஜயதி தேதிகம் கிருஷ்ணா இந்த விளையாட்டு போரும் கிருஷ்ணா நாங்கள் எல்லாம் தோத்து போயிட்டோம் நாங்கள் எங்களோட பக்தியா உன்னோட கிருபையா சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் உன்னோட கிருபையே தான் அருமை கேட்டுட்டல இல்லையா அந்த கதைகள் இனி நடக்க போறது அவ்வளவுதான் ராசலீலைக்கு அப்புறம் நடக்க போற லீலைகள் அது அந்த ரெண்டு அசுரால பகவான் வதம் பண்ண போறான் ஆனா கோபி ஜனங்கள் அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறா அதுல இருந்து புரியறது அவ ஞானிகள் சொல்லி கோபிகா புத்திரன் ஒன்னும் அல்ல கிருஷ்ணா நீ பின் ஆறு நீ அகில தேஹினா அந்தராத்மதே தாமரை இதழ் மாதிரி மிருதுளமா இருக்கக்கூடிய அந்த கரம் அந்த கரத்தை நஹ சிரசி தேஹி எங்களோட சிரஸ்ல எப்படி வைக்கணுமே கிருஷ்ணா உன்னோட அந்த பொன்னான பாதங்களை கடைச்சுன்னா மாரோட சேர்த்து வச்சு கட்டின்னு விடுவோம் கிருஷ்ணா பின்ன விடவே மாட்டோம் அந்த பாதத்தை விட்டே கொடுக்க மாட்டோம் அந்த பாதத்தை கட்டின்னு விட்டா நீ எங்கேயும் ஓடி போக முடியாது தவ கதாமிருதம் தவத்த ஜீவனம் தப்பிச்சுட்டு இருக்கோம் கிருஷ்ணா நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நம ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரய தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோச்சித கைதவோத்ர பரமோ நிர்மல் சராணம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மஹாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வர சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர க்ருதிபி சுஷ்ரூஷுபிஸ்தக்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அம்ருதத்ரவசம் யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகா பூதைர் மஹத்பிரியை மா புரோ விபுர் நிர்மாய சேதே யதமூஷு பூருஷ புங்தே குணால் ஷோடஷ ஷோடஷாத்மக சோலம் கிருஷீஷ்ட பகவான் வஜாம்சி மே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீமாசாதி ஸ்ரீவாசாதி கௌர பக்தவ்ருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அப்போ இன்னைக்கு புதிய ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம் என்ன சந்தர்ப்பத்தில் நிறுத்தினோம்னு சொல்லி பார்க்குறத
கோபி ஜனங்களெல்லாம் பகவானை தெரிஞ்சுட்டு போகிறா. பகவான் வந்து ஒரு கோபியை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கானே சொல்லி அந்த ஒரு அதை தெரிஞ்சுண்டு கொஞ்சம் பேருக்கு கவலை, கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனாலும் பகவானை பார்க்க முடியலையே சொல்கிற விரகம் ஒரு பாகத்தில் இருக்குது. பகவானே கீர்த்தனம் பண்ணிட்டு பகவானே அனுகரிச்சுண்டு அபிநயிச்சுண்டு பகவான் பண்ணினதான லீலைகளே அபிநயிச்சுண்டு ஓரோ காட்டிலேருந்து அடுத்த காட்டுக்கு இப்படி கோபி ஜனங்கள் தெரிஞ்சுட்டே போகிறா. அந்த சமயமா அவளுக்கு ஹா நாதா ரமணா பிரேஷ்டா சொல்லி யாரோ கூவுற மாதிரி சத்தம் கேட்கறது, உச்சத்தில் மதுரமான அந்த ஒரு ஸ்வரம் கேட்கறது, சப்தம் கேட்கறது, யாரோ அழறா, கண்ணன் கூட்டிட்டு போனதான அந்த கோபி தான் அழறா சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கறத ராதாராணி. கிருஷ்ணன் என்னையும் விட்டுவிட்டு போயிட்டான், பகவான் எனக்கு அநேகம் சத்காரங்கள் பண்ணினான், ஆனாலும் கர்வத்தால் நான் என்ன பண்ணினேன், பகவானை அவமானிச்சேன், அதனால பகவான் மறைஞ்சு விட்டான் சொல்லி தெரிஞ்ச உடனே கோபி ஜனங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து பகவான் என்னனால எல்லார்கிட்டேருந்து மறைஞ்சு போனான்னு சொல்லி புரிஞ்சு கொடுத்து எல்லாருமா சேர்ந்துட்டு தெரியறா, கொஞ்ச நேரம் தெரியறா, ஆனால் கிடைக்கலே. அவசானம் அவள் எங்கே பகவானை முதல் முதல்ல பார்த்தாலும் அந்த யமுனா புலினத்துக்கே திரும்பி வரா. அங்கே நின்றுண்டு பகவான் நிச்சயமாக வருவான், வந்தே ஆகணும் சொல்கிற அந்த ஒரு காங்கை ஆகாங்கையோட பகவானை கீர்த்திக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு கீதம் இப்போ இந்த புதிய அத்தியாயத்தில் கோபி ஜனங்கள் ஒரு கீதம் பாட போகிற, கோபி கீதம், கோபிகா கீதம் சொல்லி எல்லாம் அது ரொம்ப பிரசித்தமாகும். அது எப்பவுமே பஜன சம்பிரதாயத்தில் கூடி திவ்யநாமம் எல்லாம் நடத்துகிற சமயத்தில் இந்த கோபிகா கீதம் பாடினதுக்கு அப்புறம் தான் பாக்கி அதை கண்டினியூ பண்ணுவான். எண்டு பண்ணுறதுக்குள்ள அந்த என்ன சொல்லுவா, பகவானுடைய ஒரு லீலை, ராசலீலையை அபிநயித்து காட்டுவா எல்லாருமே. இது எல்லாருமே கேட்டிருப்பது ரொம்ப பிரசித்தமானது, அர்த்தவத்தானது, ரொம்ப அர்த்தமுடையதானதாக்கும். இதை பாடினா பக்தி வளரும். இப்போ கோபி ஜனங்களோடு கோபி கீதம் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய अध एकत्रिंशत्तमो अध्यायः गोप्यः ऊचुः जयति तेधिकं जन्मना व्रज श्रयत इन्दिरा शश्वदत्रयी दयितदृश्यता दिक्षुतावका त्वयि धृता सव त्वां विचिन्वते जयति तेधिकं जन्मना व्रज श्रयत इन्दिरा நிறைய கோபி ஜனங்கள் இருக்கா இல்லையா, அதில் ஒரு ஒரு கோபிகளாக முன்னாடி வந்து பாடுறா. அதில் ஒரு கோபி முதல்ல ஆரம்பிக்கிறா, ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா, இந்த விளையாட்டு போரும் கிருஷ்ணா, ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா, உனக்கு ஜெய், நீ ஜெயிச்சு விட்டாய் கிருஷ்ணா, இனிமே இனிமே இந்த ஒரு விளையாட்டு வேண்டாம் சொல்கிற மாதிரி இருக்காம ஆரம்பிக்கிறா. ஜெய சொல்கிற அந்த பதத்தில் ஆரம்பிக்கிறா. அப்படி ஜெயிச்சுட்டாய் கிருஷ்ணா, நாங்கள் எல்லாம் தோற்று போயிட்டோம், நாங்கள் எங்களோட பக்தியாக உன்னோட கிருப்பையாக சொல்லி பார்த்துட்டு இருந்தோம், உன்னோட கிருப்பையே தான், நீ தான் ஜெயிச்சு விட்டாய் கிருஷ்ணா சொல்லி அப்படி சொல்லறா. அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு அந்த ஒரு பதம். ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா, ஹே தயிதா, ஹே பிரியதமா, நீ வந்து ஜன்மனா விரஜா, நீ விரஜத்தில் கோகுலத்தில் ஜெனிச்சாய், ஜெனிச்சதுக்கப்புறம் கோகுலத்தோட சோபையை அதிகரிச்சு கொடுத்து, அதிகம் கோகுலத்தில் ஒருபாடு ஜெயம் உண்டாகிறது, கோகுலம் ஜெயிச்சு கொடுத்து, நீ ஜெயிச்ச, நீ ஜெனிச்சனால உன்னோட அவதாரத்தால் இந்த கோகுலம் வைகுண்டாதி லோகங்களை விட உத்கர்ஷமாக ஆயிடுத்து, எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்து கோகுலம், கோகுலத்தை விட பெரிய ஒரு தாமம் நமக்கு கண்டே பிடிக்க முடியாது, காரணம் நீ ஜெனிச்சாய் கிருஷ்ணா, உன்னோட சன்னிதானத்தை காங்கிச்சுண்டு மகாலட்சுமி கோகுலத்திலேயே நித்தியம் வசிச்சுட்டு இருக்கா. ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி, விட்டே போறதில்லை இந்திரா தேவி, லக்ஷ்மி தேவி நித்தியம் வசிக்கிறா கோகுலத்திலேயே, அந்தண்டே போகிறதில்லை. அதனாலேயே கோகுலத்தில் என்னதான் பாக்கி, என்னதான் இல்லை கோகுலத்தில்,
அதனால இந்த விரஜத்துல வசிக்கிற சகல சராச்சரங்களும் சமிருத்திய பிராபிச்சுண்டு சந்துஷ்டரா சந்தோஷமா இருக்கா. ஆனாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நாங்கள் சந்தோஷமா இல்லையே கிருஷ்ணா. உன்னோட தாசிகளான நாங்கள், உன்னையே மனசுல தரிச்சுட்டு இருக்கிற நாங்கள், உன்னோட இந்த வேறுபாடால அசக்தகளா போயிருக்கோம் கிருஷ்ணா. இப்படி தவிப்பிக்கிறியே நீ எங்களை, எங்க கிட்டக்கப்பு இல்லையே கிருஷ்ணா. நீ சர்வ திக்கிலையும் நாங்கள் உன்னை தெரிஞ்சுட்டே நடக்கிறோம். எவ்வளவுதான் தெரியறது கிருஷ்ணா, தெரிஞ்சு தெரிஞ்சு உன்னை கிடைக்கிறதே இல்லையே. அந்த தர்சனம் எங்களுக்கு கிடைக்காதா? தயித தயித திருஷ்யதா திக்ஷுதாவகா த்வயி த்ருதாசவ தயிதா. ஹே பிரியதமா, ஹே கிருஷ்ணா, எங்களுக்கு தர்சனம் கொடு. திருஷ்யதாம், உன்னை தெரிஞ்சு தெரிஞ்ச எல்லா திக்கிலையும் நாங்கள் தெரியறோம், ஆனா உன்ன கிடைக்கிறதே இல்லையே கிருஷ்ணா. உன்னையே மனசுல தரிச்சுட்டு இருக்கோம். நீ இல்லாக்க எங்களுக்கு இருக்க முடியறதில்லை. இந்த விளையாட்டை நிறுத்திவிடு கிருஷ்ணா. இந்த ஒரு துக்கம் அதிகரிச்சுன்னா எங்களுக்கு ஜீவன் தரிச்சுட்டு இருக்க முடியாது. எங்களோட ஜீவன்றது உன்கிட்டக்கதான் இருக்கு கிருஷ்ணா. நீ முன்னாடி வந்தா தான் நாங்கள் ஜீவிப்போம், அல்லனா மரணம் அடைஞ்சு விடுவோம் சொல்லி சொல்ற. இன்னிமே இந்த ஒரு களி வேண்டாம் கிருஷ்ணா, முன்னாடி வந்துவிடு. எங்களோட பிராணன் அப்படியே உன்கிட்டக்கத்தான் இருக்கு சொல்லி கோபி ஜனங்கள் சொல்ற. சரதுதாசயே சாது ஜாத சார் சரசி ஜோதர ஸ்ரீமுஷாதிருஷ சுரதநாதே அசுல்கதாசிகா வரதா நிக்னதோ நேஹகிம் வதஹ சரதுதாசயே சாது ஜாதஸ சரசி ஜோதர ஷரத்காலத்துல இந்த ஒரு ஹரதம், யமுனையிலே நிறைய ஹரதங்கள் உண்டு. அதுல சாது ஜாத சரசி ஜோதர ஷீமுஷா சோபனமா உண்டான மனோகரமான பத்மத்தோட அந்தர்பாகத்தில் இருக்கிற சோபையை அபகரிக்க கூடினதான திருஷா நேத்திரங்களால சுரதநாதா ஹே ஆனந்த பிரதா வரதா வரத ராஜா அபீஷ்ட பிரதா உன்னோட அசுல்க தாசிகா, உன்கிட்ட கூலியே வாங்காக்கி தாசி பணி பண்ணுறோமே நாங்கள், கிங்கரிகளாக இருந்துட்டு இருக்கோமே. சாதாரண யாருக்கோது சேவை பண்ணணும்னா அவளுக்கு கைங்கரியம் பண்ணினத்துக்கு உச்சிதமான ஒரு கூலி கொடுக்கணும் இல்லையா, ஒரு சேலரி கொடுக்கணுமே. அப்படி உங்ககிட்ட சேலரியே வாங்காக்கி நித்தியமாக கைங்கரியம் பண்ணுறதுக்கு வந்து தாசிகளாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோமே. அப்படி இருக்கிற எங்களை, உன்னோடைய ஹிதத்தை இச்சிக்க கூடின எங்களை நீ எப்படி வதிக்க பாடுன்னு சொல்லி கேட்கற. நிக்னதா இஹ வதஹ நகிம், எங்களை ஹனிக்கிற மாதிரி ஒரு பிரவர்த்தி பண்ணிவிட்டே கிருஷ்ணா. எங்க முன்னாடி இல்லாக்கி இருக்கிறது தான் எங்களை வதம் பண்ணறதுக்கு துல்லியமா இருக்கு. இப்போ ஒரு கோபிகளா முன்னாடி வந்து சொல்ற. அதுல ஒரு கோபிங்க சொல்லறா, எல்லாருமா தெரையறா, தெரிஞ்சிட்டும் தெரிஞ்சிட்டும் கிருஷ்ணனை கிடைக்கிறதே இல்லை. அப்போ ஒரு கோபி கூவி கூப்பிடுறா, ஹே வரதா, ஹே வரதராஜா, ஆசிரித்தவாளுக்கெல்லாம் சகல விதமான அபீஷ்டமான வரங்கள் எல்லாம் தரக்கூடினவன் அல்லவா நீ, பரமானந்ததாயகன் அல்லவா நீ. ஆனா ஆனந்தத்தை தரக்கூடின நீ இப்போ எங்க முன்னாடி இல்லாக்கி மறைஞ்சுட்டு எங்களுக்கு அதிகமான துக்கத்தை தரையே. உன்னோட தர்சனம் தரக்கூடாத எங்களுக்கு. சரத்காலத்துல தெள்ள தெளிஞ்சு இருக்கக்கூடிய ஜலாசயத்துல நிறைய தாமரை பூக்கள் எல்லாம் விகசிச்சிருக்கு. அந்த தாமரை பூக்களோட அந்தர்பாகத்துல சொக்க ஜொகையில்னு இருக்குமா, அது உள்ள போகிறது அப்படி சாஃப்டா இருக்கும் இல்லையா, உள்ள போகிறத ரெட்டிஷ் கலரா பிங்கிஷ் கலரா இருக்கும். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்காம் கிருஷ்ணனோட கண்கள், கண்களோட நிறம் மாதிரி இருக்கா. கிருஷ்ணனோட கண்ணுல இந்த அட்டத்துல இந்த இடத்துலயும் சோப்பா இருக்கும், ரொம்ப சோப்பா இருக்கும். ரத்த நேத்திரம் எல்லாம் சொல்லி சொல்லுவா கிருஷ்ணனுக்கு. ரொம்ப அழகா இருக்கும், சாஃப்டா இருக்கும், இந்த கண்கள் நீண்டதா இருக்கும். அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய சொக்க சொகை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த தாமரையோட அந்தர்பாகத்துல இருக்கிற அந்த அழகா அபகரிச்சது மாதிரி இருக்கே கிருஷ்ணா.
அப்படி இருக்கிற கண்களால நீ எங்க மேல பார்த்தாய், எங்களை நீ பார்த்த ஒரு கடாட்சத்தை எங்க மேல வர்ஷிச்சாய். அந்த கடாட்சம் எங்க மேல விழுந்த உடனே அப்படியே எங்களோட பிராணனை அதை எடுத்துட்டு போயிடுது. அந்த கடாட்சம் திருப்பி எங்க மேல விழுந்தாதான் எங்க பிராணன் திரும்பி எங்க சரீரத்துல ஏறும். எங்களோட பிராணனை அபகரிச்சுட்டு போயிருக்காய், அப்படித்தான் நீ எங்களை வதம் பண்ணியிருக்காய் சொல்லி கோபி சொல்றா. ஆயுதத்தல்ல ஆயுதத்தோட அல்லாக்கி ஒராளை வதிக்க முடியாது. நீ வதிச்சது எந்த ஆயுதத்தால சொல்லி கேக்கறது? உன்னோட கடக்கண் கடாட்சத்தால எங்களை வதிச்சாய் கிருஷ்ணா. இனி ஒரு கால் கூடி நீ எங்களை பார்க்கலன்னா எங்களுக்கு அந்த பிராணன் திரும்பி வராது சரீரத்துல சொல்லி கோபி சொல்றான். சம்பளமே இல்லாக்கி நாங்கள் உனக்கு வேலை பார்க்கறோமே கிருஷ்ணா, உன்னோட தாசிகளா இருக்கோமே. அப்படி உனக்கு ஹிதம் பண்ணக்கூடிய தாசிகளான எங்களை வதிக்கிறது யுக்தமானதா கிருஷ்ணா? எங்க முன்னாடி இல்லையே நீ இப்போ. ஹே சுரத்தநாதா, ஹே வரதா, நாங்கள் ஆசைப்படுற கூடினதான அந்த வரத்தை நீ இப்ப தந்தே ஆகணும். வரதராஜன் அல்லவா நீ, வரம் தரக்கூடியவன் அல்லவா, எங்க முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகணும் இப்போ நீ. அதுதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்கக்கூடியதான வரம் அப்படி சொல்ற ஒரு கோபி. அடுத்த கோபி முன்னாடி வர. விஷஜலாப்யாத் வியாழராட்சசார் வர்ஷமாருதார் வைத்யுதானலார் வ்ருஷமயாத்மஜாத் விஷ்மதோபயாத் ரிஷபதேவயும் ரக்ஷிதாமுஹுஹ விஷஜலாப்யாத். விஷஜலம் நிமித்தம் உண்டானதான நாசம், அந்த நாசத்திலிருந்து நீ எங்களை காப்பாத்தினாய். வியாழராட்சசாத் சர்ப்பமா ஒரு பெரிய அசுரன் வந்தான், அகாசுரன். வாய புலர்ந்து வச்சுண்டு கோபகுமாரன்மார் எல்லாம் வதிக்கணும், உன்னையும் வதிக்கணும், கோக்களையும் வதிக்கணும் சொல்லி வாய திறந்து வச்சுட்டு இருந்தான் அவன். அவனை வதம் பண்ணினாய் நீ, வதம் பண்ணி எங்களை எல்லாம் காப்பாத்தினாய். வர்ஷமாருதாய் வர்ஷ சகிதமான பெரிய கொடும் காத்த வீசினான் இந்திரன். வைத்யுதானலாய் கொடுங்காத்தும் வீசித்து இடி மின்னல் எல்லாம் மேலெல்லாம் விழற மாதிரி ஆகாசத்திலேருந்து இடியும் மின்னலும் காற்றும் பே மாதிரியும் எல்லாம் வந்தது. இந்திரன் எங்களை எல்லாம் வதிக்கணும் சொல்லியே அதை போட்டான். அப்படி வர்ஷிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஒரு ஆபத்திலேருந்து நீ எங்களை காப்பாத்தினாய். விஷபுத்திரனான வல்சாசுரன்லேருந்து அரிஷ்டாசுரன்லேருந்து நீ காப்பாத்தினாய். மயாத்மஜாத் மயனோட புத்திரனான வியோமாசுரன்லேருந்து காப்பாத்த போறாய். விஸ்வதாத் சகல பயத்திலேந்தும் ரிஷபாதே ஹே ஸ்ரேஷ்டனானவனே கிருஷ்ணா, நீ வந்து வயம் முஹு ரக்ஷிதா எங்களெல்லாம் ஆபத்து மேல ஆபத்து மேல ஆபத்து மேல ஆபத்துக்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஓரொரு ஆபத்தையும் அகற்றி எங்களெல்லாம் காப்பாத்துறிய கிருஷ்ணா. இப்படி ஒன்ன மாதிரி காப்பாத்துறவா அறுவதுண்டா? எங்களுக்கெல்லாம் அபயத்தை தரையே கிருஷ்ணா, பயத்தை நீக்கி அபயத்தை தரையே. இப்படியெல்லாம் எங்களை அனுகிரகிச்சவன் அல்லவா, இப்போ ஏன் எங்க போயிட்டாய் கிருஷ்ணா, எங்க முன்னாடி வா கிருஷ்ணா சொல்லி அழறா ஒரு கோபி. இதுல விருஷமயாத்மஜா அது சொல்லி வருது பதம். அரிஷ்டாசுரன் வியோமாசுரன் அருமை கேட்டுக்கல இல்லையா அந்த கதைகள்? இனி நடக்க போறது அவ்வளவுதான், ராசலீலைக்கு அப்புறம் நடக்க போற லீலைகள் அது. அந்த ரெண்டு அசுரால பகவான் வதம் பண்ண போறான். ஆனா கோபி ஜனங்கள் அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறா. அதுல இருந்து புரியறது அவ ஞானிகள் சொல்லி. அவளுக்கு பூதம் தெரியும், வர்த்தமானம் தெரியும், பாவி தெரியும், எல்லாம் தெரிஞ்சுட்டே பகவானுக்கு பக்தி பண்ணுறா. ஞானிகளாக்குன்னு சொல்லி அவளுக்கு தெரியும், அதை வாசிக்கும் போது நமக்கும் அது தெரியறது. அப்படி இருக்கிற ஞானிகளாக்கும் கோபி ஜனங்கள் சாதாரண ஸ்திரீகள் அல்ல சொல்லி இதுலேயும் ரிஜு ஆகிறது. அப்படி அவ கதறரா கண்ணனுக்காக இப்படி எல்லா ஆபத்துகள்லேருந்து ரட்சிச்சிய கிருஷ்ணா. இப்போ மன்மதனோட பாணங்கள் எங்க மேல தரைச்சு உள்ளேறது கிருஷ்ணா. இந்த ஒரு ஆபத்துலேருந்து நீ எப்படி காப்பாற்ற மாட்டியா? எங்க முன்னாடி வராக்கி மறைஞ்சிருந்துண்டு மன்மத தாபத்துல நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கியா கிருஷ்ணா? எங்க முன்னாடி வரக்கூடாதா சொல்லி கேக்குறாவா? நகலு கோபிகா நந்தனோ பவான்
அகில தேஹினாம் அந்தராத்ம த்ருக் விகன சார்த்தேதோ விஷ்வகுப்தயே சக உதேவான் சாத்வதாகுலே न खलु गोपिका नंदनो भवान् सखे प्रिया हे प्रिय पट्ट कृष्णा भवान् गोपिका नंदनः न खलु नी वंदे गोपिकेयोड पुत्रनोनु अल्ल यशोदेयोड पुत्रनोनु अल्ल अदु निक्कु नन्ना तेरियुम अडुत्त गोपि चोल्रा गोपिका पुत्रनोनु अल्ल कृष्णा नी पिन आरु नी அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக் அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக் எவ்வளோ எவ்வளோ சரீரங்கள் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் வசிச்சுட்டு இருக்கிற அந்தராத்மாவான அந்த அந்தரியாமியாகும் நீ சொல்லி அவா பெரியொரு காரியத்தை சொல்கிறா. தெரிஞ்சுண்டே அவ பக்தி பண்ணறா, கிருஷ்ணன் பகவானாக்கும் சொல்லி தெரிஞ்சுண்டு பக்தி பண்ணறா. அல்லனா அவ சாதாரண காமுக்கு மாறாக்குன்னுண்டுனா தன்னோட காமுகன் அவ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறத சட்டுன்னு மறைஞ்சு விட்டா இதுனா பூதமா சொல்லி அரண்டுண்டு பின்ன வரவே மாட்டா. ஆனா இவ அழறா, கிருஷ்ணன் போயிட்டானே சொல்லி. கிருஷ்ணன் திரும்பி வருவான்னு சொல்ற நம்பிக்கையும் இருக்கு. கிருஷ்ணன் அந்தர்தானமாகற அநேகம் விதமான ஆச்சரிய ஜேஷ்டிதங்கள் எல்லாம் காட்டுறான். அதெல்லாம் காட்டுறதையும் அவனை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு விட்டா கோபி ஜனங்கள். அதான் புரியறது. அப்ப அவளுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணன் ஆறு சொல்லி. சாதாரண ஒரு இடைய பாலகன் அல்ல கோபிகா நந்தனே அல்ல நீ. பின் ஆறு, அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக், எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் வசிக்கக்கூடிய அந்தரியாமியான பகவானாக்கும். நீ உள்ள இருக்கிறனால தான் எல்லாமே பிரவர்த்திக்கிறது கிருஷ்ணா, அது எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றா, விகன சார்த்தி தோ விஸ்வகுப்தயே சகவுதேவான் சாத்வதாகுலே சர்வ பிராணிகளோடும் புத்தி சாட்சியாக்கும் நீ சொல்லி சொன்னதுக்கு அப்புறம், அதனாலேயே உன்னை எல்லாருமே வந்திக்கிறா கிருஷ்ணா. விகன சார்ச்சிதோ விகன சார்த்திதோ விஸ்வகுப்தையே சொல்லி சொல்றா. நீ யதுகுலத்துல அவதரிச்சிருக்காய், எல்லாரையும் காப்பாத்தனம் சொல்லி ஆறு பிரார்த்திச்சுட்ட அவதரிச்சாய். பிரம்மதேவன் பிரம்மதேவனோட அபேட்சை அனுசரிச்சுண்டு லோகத்தில் இருக்கிற சந்தாபத்தை எல்லாம் தீர்த்து எல்லாரையும் ரட்சிக்கணும் சொல்லிட்டு சர்வலோக ரட்சைக்கு ஆய்கொண்டு சர்வ லோகேஸ்வரனான நீ அவதாரம் எடுத்துட்டு வந்தியே கிருஷ்ணா, அது எங்களுக்கு நன்னா தெரியும். அதனாலதான் விஸ்வகுப்தையே குடி சொல்றா, இங்க லோகத்தோட ரட்சைக்கு ஆயிட்டு நீ வந்திருக்காய், நன்னா தெரியும். ஹே சகா, ஹே கிருஷ்ணா, எங்களோட எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லவா நீ சொல்லி கூப்பிடுற. சக உதேவான் சாத்வதாம் குலே, அதுக்காகத்தானே நீ ருஷ்ணிகளோடு இந்த வம்சத்தில் ஜனிச்சிருக்காய், எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அல்லவா ஜனிச்சிருக்காய். அப்படி காப்பாத்துறதுக்குன்னு வந்த நீ ஹிம்சிக்கலாமோ கிருஷ்ணா, இப்போ எங்களை ஹிம்சை பண்ணறியே, எங்கள் முன்னாடி இல்லாக்கி மறைஞ்சு நின்றுட்டு எங்களை இப்படி ஹிம்சை பண்ணறியே கிருஷ்ணா, இது தகுமா சொல்லி கேட்குற ஒரு கோபி. விரச்சிதாபயம் வ்ருஷ்ணி தூர்யதே சரணமீயுஷா சம்ஸ்ருதே பயாத் கரசரோருஹம் காண்ட காமதம் சிரசி தேஹின ஸ்ரீகரக்ரஹம் விரச்சிதாபயம் வ்ருஷ்ணி தூர்யதே சரணமீயுஷா சம்ஸ்ருதே பயாத் வ்ருஷ்ணி தூர்ய, ஹே வ்ருஷ்ணிகளில் வச்சு ஸ்ரேஷ்டனா இருக்கக்கூடிய கிருஷ்ணா, காந்தா ஹே மனோகராங்கா எங்களோடெல்லாம் காந்தனா இருக்கக்கூடியவனே, சம்ஸ்ருதே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பயாத் பயம் ஹேதுவா தே சரணம் உன்னோடு பாதத்தை ஈயூஷாம் பிராபிச்சவாளுக்கு விரச்சிதாபயம் செய்யப்பட்ட அபயத்தோடு கூடின காமதம் அபீஷ்டத்தை தரக்கூடின ஸ்ரீகர கிரகம் அன்னைக்கு ஸ்ரீதேவியை அனுகிரகிக்கிறதுக்குன்னு பகவான்
அந்த கரத்தை கிரகிச்சு விட்டான் இல்லையா, ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிட்டானே, அந்த ஒரு கரம், அந்த ஒரு கரத்தை கரசரோருஹம். ஹே பகவான், உன்னோட அந்த தாமரை இதழ் மாதிரி மிருதுளமாக இருக்கக்கூடிய அந்த கரம், அந்த கரத்தை நஹ ஷிரசி தேஹி, எங்களோட சிரஸில் இப்படி வைக்கணுமே கிருஷ்ணா, இப்படி வச்சு எங்களுக்கு அபயம் தரண்டாமா கிருஷ்ணா சொல்லி கெஞ்சரா கோபிஜனங்கள். எந்த ஒரு கரத்தால சக்கல அபீஷ்டங்களையும் நீ கொடுக்குறையோ, வரதராஜனா இருக்கா இல்லையா, இப்படி கையை தாழ்த்தி வச்சுண்டு எல்லா வரமும் இப்படி தாழ விழறதே, அந்த ஒரு வரம், அந்த வரம் தரக்கூடியதான அந்த கரம், ஸ்ரீதேவிய எடுத்துண்டதான அந்த கரம், எல்லாத்தையும் அபீஷ்ட வரத்தை தரக்கூடியதான அந்த கரம், அந்த கரத்தால நீ எங்களையும் கிரகிக்கணும் கிருஷ்ணா, அந்த கரத்தை எங்களோட சிரசில வச்சு எங்களுடைய இந்த தாபத்தை நீக்கணும், ஆஸ்ரித வல்சலா எங்களை விட்டுவிடக்கூடாது, இந்த தாபத்தை நீதான் சமிப்பிக்கணும் சொல்லி கண்ணனை கூப்பிடுறா. சீக்கிரம் வந்து எங்கள் சிரஸில் உனோட கர பங்கஜத்தை தலையில் வைக்கணுமே கிருஷ்ணா சொல்லி கெஞ்சரா ஒரு கோபி. அடுத்த கோபி முன்னாடி வரா, நிஜ ஜனஸ்மய்வம்சனஸ்மித பஜசகே பவ கிங்கரேஸ்மனோ ஜலருஹானனம் சாருதர்ஷய வ்ரஜஜனார்த்திஹன் வீரயோஷிதா வ்ரஜஜனார்த்திஹன். வ்ரஜவாசிகளோடு துக்கத்தை நசிப்பிக்க கூடின தீர சமர்த்த நிஜ ஜனஸ்மய்வம்சனஸ்மித தன்னோட ஜனங்களோட கர்வத்தை நசிப்பிக்க கூடின மந்தஹாசத்தோடு கூடினவனே, பவத் கிங்கரீஹி உன்னோடு தாசிகளான நஹாபஜ எங்களை ஸ்வீகரிக்கணுமே கிருஷ்ணா, சகே ஹே பிரேஷ்டா சாரு ஜலருஹானனும் உன்னோட அழகான மனோகரமான முக கமலத்தை யுவதிகளான எங்கள் எங்களுக்கு காட்டித்தரணுமே, யோஷிதாம் நக தர்ஷய காட்டித்தா கிருஷ்ணா. இப்படி மறைஞ்சு இருக்கிய கிருஷ்ணா, எவ்வளோ நேரம் மறைஞ்சிருக்க போறே கிருஷ்ணா, விரஜன வாசிகளோடு விரஜவாசிகளோட எல்லாம் சகல விதமான ஆர்த்திகள் துக்கங்கள் எல்லாம் தீர்த்து அவளை ஆபத்துகள்லேருந்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய வீரன் அல்லவா, தீரன் அல்லவா நீ, ஆர்கோது தன்னோட ஜனங்களுக்கு மதம் உண்டாச்சுன்னா அப்படி சிரிப்பா நான் கிருஷ்ணன் முன்னாடி வந்துண்டு, அந்த சிரிப்பில் அந்த மதம் பங்கமாயிடுமா, அப்படி சிரிக்கிற அந்த ஒரு சிரிப்பிலேயே நீ ஜனங்களோட கர்வத்தை சமிப்பிக்க கூடினவன் அல்லவா நீ, எங்களுக்கு ஒரு கர்வம் உண்டாச்சு சொல்லிட்டு போயிட்டே கிருஷ்ணா சிரிக்காகி, எங்கள் முன்னாடி வந்து சிரி கிருஷ்ணா, சிரிச்சா எங்களோட கர்வம் எல்லாம் சமிச்சு விடுமே, எங்களை விட்டுட்டு போகிறது தகுமா கிருஷ்ணா, சகல தோஷ நிவர்த்திகமான கேவலம் மந்தஹாசத்தாலே எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய உனக்கு நீ வந்து இப்படி எங்களை தபிக்க விட்டுட்டு போயிட்டே, ஹே சகே எங்களோட ஃப்ரெண்ட் அல்லவா நீ கிருஷ்ணா, எங்களோட ஆத்ம பந்து அல்லவா நீ, தாசிகளான எங்களை நீ ஸ்வீகரிக்கணுமே, அதி மஞ்சுளமான ரொம்ப அழகான முகாம்பஜத்தோடு இருக்கக்கூடிய உன்னோட அந்த அழகான முகம், விடர்ந்த நீலத்தாமரை மாதிரி இருக்குமாம் கிருஷ்ணனோட அந்த அழகான முகம், அந்த முகத்தை எங்கள் முன்னாடி காட்டு கிருஷ்ணா, சாரு தர்ஷே அந்த அழகான முகத்தை பார்க்கணும் கிருஷ்ணா, எங்கள் கண்ணெல்லாம் ஏங்கிறது கிருஷ்ணா, உன்னை விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கூடி ஒரு யுகம் மாதிரி எங்களுக்கு தோணுறது கிருஷ்ணா, அதனால எங்களை தப்பிக்க விடாது, எங்கள் முன்னாடி வந்துவிடு, சீதளமான அந்த முகத்தை சீக்கிரம் எங்களுக்கு காட்டித்தா சொல்லி கேட்குற ஒரு கோபி. அடுத்த கோபி முன்னாடி வர, பிரணத தேஹினாம் பாபகர்ஷணம் த்ரிணசரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் தே பதாம்புஜம் கிருணுகுஜேஷுந க்ரந்தேர்ச்சயம் பிரணத தேஹினாம். நமஸ்கரிக்க கூடினவாளோடு சரணாகதி பண்ணினவாளோடு பாபகர்ஷணம் பாபத்தை நசிப்பிக்க கூடினதான த்ரிணசரானுகம் பசுக்களோடு பின்னாடி ஓடி நடக்க கூடினதும்
ஸ்ரீநிகேதனம். ஸ்ரீதேவியோட வாசஸ்தானமானதும் பணி பணார்ப்பித்தம் காளியனோட சிரசில நடனம் ஆடினதானும் ஆன அந்த தேபதாம்புஜம், உன்னோட அந்த பாதாம்புஜம், அழகான கால்கள், அந்த திருக்கால் தாமரிதழ் மாதிரி கோமளமா இருக்கக்கூடிய அந்த கால்கள் உண்டே, அந்த திருக்கால்கள், அத உன்னோட அந்த பொன்னான பாதங்களை கடைச்சுன்னா மாரோட சேர்த்து வச்சு கெட்டின்னு விடுவோம் கிருஷ்ணா, பின்ன விடவே மாட்டோம், அந்த பாதத்தை விட்டே கொடுக்க மாட்டோம், அந்த பாதத்தை கெட்டின்னு விட்டா நீ எங்கேயும் ஓடி போக முடியாது, அதனால மாரோட சேர்த்து வச்சு கெட்டின்னு விடுவோம். அந்த பாதம் எங்களோட எங்க மேல ஸ்பர்ஷிக்கிற அந்த ஒரு நிமிஷம் எங்களோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான சகல விதமான துஷிச்சதான சித்தவருத்திகள் எல்லாம் நசிச்சு போயிடும். அந்த ஒரு உன்னோட அந்த அழகான பாதங்களே அதை சேதிச்சுடும், தாபத்தை சேதிச்சுடும் சொல்லி கோபிஜனங்கள் சொல்லறாங்க. பகவத் பாத சம்ஸ்பர்ஷம் உண்டாச்சுன்னா காமநாசம் தன்னை சத்திய பலமா கடைச்சுடும் சொல்லி சாரமிங்க. காமநாசம் மட்டும் இல்லை, என்னென்ன துஷ்டமான சித்தவருத்திகள் மனசில் இருக்கோ எல்லாத்தையும் மாத்திவிடும் அந்த பகவானோட பாதம், அந்த சம்ஸ்பர்ஷம் கிடைக்கணுமே அதுக்காக என்கிற ஒரு கோபி. அடுத்த கோபி முன்னாடி வந்து சொல்றான், மதுரையாகிரா வல்கு வாக்கியா புத மனோஜ்ஞயா புஷ்கரே க்ஷண விதி கரீரிமா வீர முஹ்யதி ராதரசிதுனாப்யாயஸ்வனா மதுரயாகிரா வல்கு வாக்கியா. ஹே புஷ்கரேக்ஷணா, ஹே தாமர தளலோச்சனா, வல்கு வாக்கியா, மனோகரமான உன்னோட வாக்கியங்கள் அது கேட்கறதுக்கு காது தப்பிக்கிறது கிருஷ்ணா. உன்னோட இனிமையான அந்த குரல் கேட்க மாட்டோமா சொல்லி ஏங்குறோம் கிருஷ்ணா. புத மனோஜ்ஞயா, புதன்மாரோட நல்ல ஜனங்களோட சஜ்ஜனங்களோட மனசை ஆனந்திப்பிக்க கூடினதான மதுரையாகிரா, மதுரமான வாக்குகள், அந்த வாக்குகள் கேட்க மாட்டோமா கிருஷ்ணா. முஹ்யதீஹி விதிகரீஹி, அந்த வாக்குகள் கேட்டு கேட்டு அதிலே மோகிச்சு போயிருக்கோம் உன்னோட தாசிகளான நாங்கள். நீ என்ன சொன்னாலும் அதை பண்ணக்கூடியவா அல்லவா நாங்கள், உன்னோட தாசிகள் அல்லவா கிருஷ்ணா. அப்படி இருக்கக்கூடிய இமானஹ, இந்த எங்களை இப்படி தபிக்க விட்டுட்டு போயிட்டியே கிருஷ்ணா. அந்த தாபத்தை ஒன்னே ஒன்னால தான் நடக்க முடியும். என்னது சொல்லி கேக்கறத, உன்னோட அதராமிரதத்தால எங்களை மீண்டும் நீ ஜீவிப்பிக்கணும் கிருஷ்ணா. உன்னோட கடக்கண்ணால அந்த கடாட்சத்தால எங்களோட பிராணனை அபகரிச்சுண்டு நீ ஓடி போயிட்டாய், பிராணனே எல்லாக்கி மிருத பிராயங்களை அங்க கிடக்குறோம் கிருஷ்ணா. நாங்கள் எங்களுக்கு ரொம்ப அசக்தகளா இருக்கோம் கிருஷ்ணா, உன்னை பாடுறதுக்கு கூட சக்தி இல்லை கிருஷ்ணா. அப்படி இருக்கிற எங்கள் நாங்கள் மரணம் அடைஞ்ச எங்களை ஜீவிப்பிக்கணும்னா உன்னோட ஒரே ஒரு அமிர்தம், அதராமிரதம், உன்னோட வாக்குகளான அந்த அதராமிரதத்தால தான் எங்களை ஜீவிப்பிக்க முடியும் சொல்லி இங்க சொல்லறா. வீர சொல்லி கூப்பிடுறாங்க. மரணம் அடுத்து இருக்கக்கூடிய ஜீவங்களை கண்டுட்டு தய இல்லாக்கி பார்க்கலே சொல்லி நடிச்சுட்டு போகிறவா இல்லையா, அது வந்துட்டு அப்படி இருக்கிற ஜனங்கள் வந்துட்டு வீரன்மார் அல்ல சொல்லி சொல்லலாம். உனக்கு பராக்கிரம லட்சணங்கள் எல்லாம் இருக்கே கிருஷ்ணா, நீ வீரன் அல்லவா, ஒன்னு அண்டின் இருக்கிற ஒன்ன சரணாகதி பண்ணின நாங்கள் மரணம் அடித்து கஷ்டப்பட்டு இருக்கோம் கிருஷ்ணா. அப்படி இருக்கிற எங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போக பாடுமா சொல்லி கேட்கற மாதிரி இருக்கு அந்த வீரா சொல்ற பதம், அந்த அபிப்பிராயத்தோட கூப்பிடுற. அதுக்கப்புறம் அடுத்த கோபி வந்து சொல்றா, தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் ஶ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் பூவி க்ருணந்திதே பூரிதாஜனாஹ தவ கதாமிருதம் தவ
தத்த ஜீவனம் தப்பிச்சுருக்கோம் கிருஷ்ணா. நீ முன்னாடி இல்லாதனால விரகம் சொல்ற அந்த தாபத்துல மரணம் அடுத்துண்டு அப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இந்த மரணத்திலேருந்து ரட்சப்படுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் நாங்க கண்டுபிடிச்சோம் கிருஷ்ணா. என்னது? தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவி விரீடிதம் கல்மஷாதகம். அத கதை கிருஷ்ணா, உன்னோட கதைதான் எங்களோட இந்த தப்த ஜீவனம் சொல்ற. என்ன பதம் பாருங்க, ஒரு வித்தோ ஒரு செடியோ வந்துட்டு சுட்டு பழுத்துட்டு இருக்கிற ஒரு தரையில கொண்டு போட்டா அது வந்துட்டு ஜீவிக்காது, பின்ன அது வெந்து போயிடும் இல்லையா. அப்படி தப்தமா சுட்டு புசுங்கி போயிட்டதானே அந்த ஒரு சின்ன ஒரு ஜீவனை ஜீவிப்பிக்கிறதா என்னது கதை. உலகத்துல சம்சாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோமா எல்லாருமே? அப்படி இருக்கிற எல்லாரும் இப்படி தப்தமா இருந்துட்டு இருக்கோம், தப்பிச்சுட்டு இருக்கோம் இந்த சம்சாரத்துல. தாபத்திரயம் சொல்லியே பேர் இந்த சம்சாரத்துக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் சொல்லி மூணு தாபங்கள். அதெல்லாம் பாதிச்சு 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 தப்பிச்சு தப்பிச்சு அந்த ஜீவனை காப்பாத்துவார் உண்டா சொல்லி ஏங்கின்னு இருக்கிற சமயத்துல ஒரு சாதுவோட முகத்திலேருந்து கதை காதுல விழருது. அப்படி விழுந்த உடனே என்ன சம்பவிக்கிறது? அந்த ஒரு பாகவத உத்தமனோட முகத்திலேருந்து கதை விழுந்த உடனே அந்த ஜீவனுக்கு அப்பத்தான் ஹோப் வருது மனசுல. கதாமிருத்தம் தப்த ஜீவன், அந்த கதை என்ன பண்றது? அந்த ஜீவன் கொடுக்கறது திருப்பி. மரணம் அடைஞ்சதை ஜீவிப்பிக்கிறதுதான் பகவானோட அந்த கதை. கல்மஷாபக, மனசுக்குள்ள என்னென்னலாம் துஷ்டமான சித்தவருத்திகள் இருக்கோ எல்லாத்தையும் மாத்தி விடுறது அந்த கதை. காதுல உள்ள ஏறின உடனே ஹிருதயத்துல போய் எல்லாத்தையும் சுத்தி பண்ணி மனசுல கொஞ்சம் கூடி கல்மஷமே இல்லாக்கி ஆக்கி விடுறது அந்த கதை. ஸ்ரவண மங்களம், கேட்கறவாளுக்கு எல்லாம் மங்களத்தை வழங்க கூடினதான ஸ்ரீமத் ஆததம், அந்த பகவானோடு அழகான அந்த கதைகள், அமிர்தமான கதைகள். கதாமிருதம் சொல்லியே சொல்ற அமிர்தம் அது. அப்படி பூமியில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறது அந்த ஒரு கதையை வச்சுட்டு தான் நாங்கள் ஜீவனை தரிச்சுட்டு இருக்கோம் கிருஷ்ணா. அதுவும் போயிடுத்துனா எங்களுக்கு ஒரு கதியும் இல்லை கிருஷ்ணா. அப்படி அந்த சாது ஜனங்கள் இருக்காளே அவ கதையை சொல்றா, அந்த கதையை கேட்டுட்டே இருந்துட்டு இருக்கோம் கிருஷ்ணா. பூரிதா ஜனாக, பகுதானம் பண்ணுற அந்த சாதுக்கள், அந்த கதை தான் எங்களுக்கு ஜீவனம் சொல்லி இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இதனோட கன்டினியூஷன் இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்கள் கூடி இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோ